ராகிங்கில் ஈடுபட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாணவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ராகிங் தொடர்பாக மாணவர்களுக்கு தற்போது எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் பிரபாகரன். பிரபாகரன், முழு விவரங்களை சொல்லலாம். கோவை பிஎஸ்சி கல்லூரியில் ஜூனியர் மாணவரை கொடுமைப்படுத்திய ராகிங் கொடுமைப்படுத்திய 7 மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்நிலையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கல்லூரிகளுக்கும் கல்லூரி கல்வி இயக்குநர் ஒரு சுற்றறிக்கையை அனுப்பியிருக்கின்றார். அதன்படி கடந்த 2013 இது தொடர்பான அனைத்து உத்தரவுகள், வழிகாட்டுதல்கள் அனைத்து பல்கலைக்கழகங்கள் மற்றும் துறை சார்ந்த மண்டல அலுவலர்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது. அதனை உடனடியாக உறுதியாக பின்பற்றுவதை அந்த கல்லூரி நிர்வாகமும் சரி மண்டல அலுவலர்களும் உறுதி செய்ய வேண்டும் என்று அந்த உத்தரவில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ராகிங் நடப்பதற்கு முன்பாகவே எச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று உத்தரவில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு கல்லூரிகளிலும் கட்டாயம் அந்த ராகிங் குழு என்பது அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். அதில் யாரிடம் புகார் செய்ய வேண்டும் என்பது தொடர்பான ஒரு விரிவான தகவல்கள் அறிக்கையாக அங்கு பட்டியலிடப்பட்டிருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த புகார் பெட்டி மற்றும் ஆலோசனை பெட்டியினை அமைத்து ராகிங் கொடுமையை அறவே ஒழிக்க முன் ஏற்பாடுகளை கல்லூரி முதல்வரும் துறை தலைவரும் ஆலோசனை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறப்பட்டிருக்கிறது. மேலும் இதுபோல பல உச்சநீதிமன்றத்துடைய வழிகாட்டுதல்கள், மனிதவள மேம்பாட்டுத் துறையுடைய கடிதம் ஆகியவற்றை இணைத்து அனுப்பியிருக்கக்கூடிய அந்த உத்தரவில் ஏற்கனவே மகாராஷ்டிராவில் இதுபோன்று ஒரு கல்லூரியில் அமைக்கப்படக்கூடிய ராகிங் குழுக்களில் அந்த குழுவுடைய தலைமை மற்றும் துறை சார்ந்த தலைவர்கள், பொதுத்துறையுடைய முக்கிய தலைவர்கள், காவல்துறை, செய்தித்துறை, மாணவர்களுடைய பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் பங்கேற்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதே போன்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்லூரிகளிலும் இதுபோன்று குழு அமைத்து செயல்படுத்துவது குறித்து கல்லூரிகளிடமிருந்து கருத்துக்களை பெற்று ஒரு வாரத்திற்குள்ளாக அனுப்ப வேண்டும் என்று மண்டல கல்லூரி கல்வி இணை இயக்குநர்களுக்கு ஒரு அறிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே இது தொடர்பாக கடந்த 2019 வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய உயர்கல்வித்துறையின் வழிகாட்டுதல் அரசாணையை உறுதி செய்திருக்கக்கூடிய கல்லூரி கல்வி இயக்குநர் முழுவதுமாக இதனை நடப்பதற்கு முன்பே தடுக்க வேண்டும், கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும், மாணவர்கள் எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றனர் என்பது தொடர்பாக ஒவ்வொரு கல்லூரியிலும் இந்த எப்படி புகார்கள் தொடர்பான அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்று ஒரு வழிகாட்டுதல் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதன்படி ஒரு கல்லூரியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய குழுக்கள், அதிலுக்கு பெறப்பட்ட புகார்கள், அதில் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக ஒரு விரிவான அறிக்கையை கல்லூரி கல்வி இயக்ககத்திற்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்று இந்த சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.